ரஹ்மத் பெண்கள் மதரஸா 20ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. திருச்சி தெற்கு உக்கடை அரியமங்கலம் பகுதி ஹாஜி குலாம் மைத்தின் நினைவரங்கத்தில் ரஹ்மத் பெண்கள் மதரஸா சார்பில் 20ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் 5ஆம் ஆண்டு ஆலிமா பட்டமளிப்பு விழா ரஹ்மத் பள்ளிவாசல் முத்தவள்ளி அல்ஹாஜ் ஷாஜஹான் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக மாமன்ற உறுப்பினர்கள் மதிவானன் சுரேஷ், திருச்சி மாவட்ட அரசு டவுன் ஹாஜி ஜலீல் சுல்தான், திருச்சி மாநகர ஜமாத்துல் உலமா சபை முகமது ஷரீப் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பட்டமளிப்பு விழாவில் மதரஸாவில் 3 ஆண்டுகள் பயின்று பயிற்சி பெற்ற 12 மாணவிகளுக்கு ஜாமியா அன்வாருல் உலும் அரபிக் கல்லூரியின் முதல்வர் முகமது ரூஹுல் ஹக் பட்டம் வழங்கி வாழ்த்தினார். மேலும் 12 மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவியாக பீரோ, கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அஞ்சிமனே அர் ரஹ்மத் பள்ளி தலைமை இமாம் முகமது ஷர்ஃபுதீன் யூசுஃபி, ரஹ்மத் பள்ளிவாசல் அஞ்சிமனே அர் ரஹ்மத், ரஹ்மத் பள்ளிவாசல் துணை முத்தவள்ளி சையத ஹபீபுல்லா, மக்கா மஸ்ஜித் இமாம் முகமது சிராஜுதீன் மற்றும் மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்களும் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.